வணக்கம் மக்களே இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு டுவெல் டக்கர் எப்பயுமே வேல்யூவில் அதிகமாகவும் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமையும் இருக்கிற சந்தன மரங்கள் அதை பற்றின பன்னெண்டு தகரான தகவல்கள் உங்களுக்காக சந்தன மரத்தோட தாய் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா தாங்க அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மைசூர் இந்த பகுதிகளில் அதிக அளவில் சந்தன மரத்தை பயிர் பண்ணாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கர்நாடகா இந்த பார்டர்களில் அதிக ஊர்களில் சந்தன மரத்தை பயிர் பண்ணுறாங்க சந்தன மரத்தை கடல் மட்டத்திலேருந்து ஆயிரம் மீட்டர்லேருந்து நாலாயிரம் மீட்டர் உயரம் இருக்கிற நிலப்பரப்பில் நல்லபடியாக வளர்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் பத்தொன்பது டிகிரி செல்சியஸ்லேருந்து இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸ் ஹீட் இருக்கிற ஊர்கள் செலிப்பா செழிப்பா இதை வளர்க்க முடியும் நம்ம கிட்ட அப்படி ஒரு இடம் இருக்கு வளர்க்கலாமா சந்தன மரங்கள் சாண்ட்லூம் ஃபேமிலியை சேர்ந்ததுங்க இது ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் மஞ்சள் கலரில் பிராக்ரன்ஸ் அதிகமாகவே இருக்கும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் மற்ற மரங்கள் மாதிரி இல்லாமல் பிராகரன்ஸை அப்படியே மெயின்டைன் பண்ணும் என்ன மாதிரி ஒரு மாதிரியே பாறைலேருந்து வந்த மண் அப்புறம் செம்மண் இந்த மாதிரியான ஏரியாக்கள்ல சந்தன மரம் செழிப்பாக வளருங்க அது மட்டும் இல்லாமல் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற மண்ணில் ரொம்ப ஜாலியாக வளரும் சந்தன மரத்தை பயிர் பண்ணோன்ன உடனே அது வளர்ந்துராதுங்க குறிப்பா ஒன்னுல இருந்து மூணு மாசம் வரைக்கும் அதுல எந்த ரியாக்ஷனுமே இருக்காது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் இருபத்தஞ்சு தான் சந்தன மரம் வளர்ந்திருக்கும் அதுக்குள்ள அய்யோ போயிடுச்சே அப்படின்னு வாயில வயிற்றுலையும் அடிச்சக்கூடாது ஒருமை எருமையோட பெருசு சந்தன மரத்தை மற்ற மரங்கள் மாதிரி நட்டோன்னு வளர்ந்துடாது அதை வந்து சிட்டி பார்ன் பேபிஸ் மாதிரி பார்த்து பார்த்து வளர்க்கணும் அதாவது நிழலா இருக்கிற இடத்துல பயிர் பண்ணணும் அதுவும் வெயில் கொஞ்சமாவது படணும் அதிகமாக பற்றக்கூடாது தண்ணி இவ்வளோ ஊற்றணும் இப்படி நிறைய விஷயங்கள் பார்த்து பார்த்து பண்ணீங்கன்னா பின்னாடி அது நம்மளை பார்த்துக்குவோம் எல்லா சந்தன மரத்துக்கும் வேல்யூ அதிகமாக ஆகிடாதுங்க வேல்யூ எப்படி ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இருந்து எடுக்கிற ஃப்ராகரன்ஸ் ஆயில் மூலயமா தான் எல்லா இருந்தும் நிறைய ஆயில் கிடைச்சிடாது நல்லா உரம் ஏறின சந்தன மரத்துல தான் வந்து அதிக லெவலில் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் கிடைக்குமா அப்பதான் அதோட வேல்யூ அதிகமாகவும் லைக் மீ உலக லெவலில் அதிகமாக மதிக்கப்படுற மரம் அப்படின்றதுல லிஸ்ட்ல ஃபஸ்ட்டு இருக்கிறது ஆப்பிள் பிளாக்வுட் அதுக்கு அடுத்த லிஸ்ட்ல எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம சந்தன மரம் தான் இதுக்கு காரணம் என்னென்னா இதுலேருந்து எடுக்கப்படுற பிராக்ரன்ஸ் ஆயிலும் மெடிக்கல் பர்பஸ்க்காக எடுக்கிற சில விஷயங்களும் தான் நம்ம என்னவா இருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை எப்படி யூஸ் ஆகிறோன்றது தான் முக்கியம் பல்லாயிரம் வருஷங்களாக சந்தன மரங்கள் இருந்தாலும் சில நூற்றாண்டுகளாக தான் சந்தன மரத்தோட முழு பயன்பாடு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு காரணம் அதில் இருக்கிற மெடிக்கல் யூசேஜ் என்னென்ன அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணி நமக்கு எல்லாத்தையும் சொன்னதுனால தான் போன எல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தன மரத்தை முழுமையாக யூஸ் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒரு சந்தன மரத்துலேருந்து பிராக்ரன்ஸ் ஆயில் அப்புறம் மெடிக்கலுக்கு தேவைப்படுற எல்லா விஷயத்தையும் முழுமையாக எடுக்கணும்னா அந்த மரத்தோட மெச்சூரிட்டி ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் கண்டிப்பாக தேவைங்க ஆக தான் மதிப்பு அதிகமாகும் தமிழ்நாட்டில் சந்தன மரத்தை வளர்க்கக்கூடாது அப்படின்ற கட்டுப்பாடை ரெண்டாயிரத்தி ரெண்டுல நீக்கிட்டாங்க அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட சந்தன மரத்தை பிரைவேட்டா நீங்கள் வளர்க்கலாம் சந்தன மரத்தை வளர்க்குறவங்களுக்கு இந்த முடிச்சு நோய் அப்படின்ற ஒரு நோய் பிரச்சனை பிரச்சனை பெரிய தலைவலியா இருக்கும் அதனால தான் சந்தன மரத்தை வளர்க்குறவங்க நடுநடுல வேப்ப மரம் அப்புறம் புங்கை மரம் அப்புறம் எட்டி மரம் இதெல்லாத்தையும் வளர்த்து சந்தன மரத்தை சேஃப்கார்ட் பண்ணுவாங்க ஓகே மக்களே மீண்டும் சந்திப்போம் இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு டுவெல் டக்கர் வித் மீ உங்கள் துரைரா ஜெய்சிலன்